வணக்கம், இது இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகள் சிறையில் சித்தாரம் விடுதலை கிடையாது, சபையில் செல்வம் எம்பி. IMF ஒப்பந்தம் நிர்வாக குழுவின் ஒப்புதலுடன் வெளியிடப்படும், பிரதமர். ராஜாங்க அமைச்சர்கள் வரும் டம்மி, சபையில் உண்மையை போட்டுடைத்து எம்பி. போசாக்கு பிரச்சனையில் மக்கள், கொழுப்பு பிரச்சனையில் எம்பிக்கள். செல்வராசா கஜேந்திரன் ராஜாங்க அமைச்சு பதவியை துறக்கும் பிள்ளையான், சபையில் சவால். ரணிலுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான், மரிக்கார் எம்பி சவால். கௌரவமான உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டும், குருநகரில் போராட்டம். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் குழுவுடன் எந்தவித உடன்படிக்கையும் கைச்சாத்திரப்படவில்லை, சுசில் பிரேமச்சந்திரன். அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என ஒவ்வொரு ஜனாதிபதியும் கூறி வரும் நிலையில் தற்போது வரை எந்த முடிவும் கிடைக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்றைய சபை அமர்வில் உரையாற்றிய அவர், மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசு எம்மை ஏமாற்றி வருகிறது. அரசியல் கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் தற்பொழுது உள்ள ஜனாதிபதியை நாம் சந்தித்தோம், அவரும் விடுப்போம், ஆனால் இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்படாமலே சிறையில் வாடுகின்றனர். அவர்கள் சிறையில் இருந்தாலும் தீர்வு கிடையாது. இது தவிர வடக்கு கிழக்கில் 4 மக்களுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாக ஐநா கூறுகின்றது. ஏன் இப்படி இந்த அரசு செய்கிறது? ராணுவத்திற்கு நிதியை கொட்டி கொடுத்தமையினால் தான் நாட்டில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்றார். மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் தான் போஷாக்கு பிரச்சினை, ஆனால் இங்குள்ள சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பு பிரச்சினையில் உள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பிள்ளைகள் தாய்மாரின் மந்த போஷணை தொடர்பான விவாதத்தின் போது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்பகுதியில் உள்ளவர்களை விடவும் போசாக்கற்ற நிலைமை தொடர்பில் நாம் நன்கு அறிவோம். நாம் அதற்குள் வாழ்ந்தவர்கள், இதனால் இப்போதும் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள். இப்போது நீங்கள் இது தொடர்பில் பேசுவதில் மகிழ்ச்சி. போசாக்கற்ற நிலையால் மக்களும் சிறுவர்களும் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், ஆனால் இங்குள்ள சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொழுப்பு பிரச்சனை, இதனால் இவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். நாடாளுமன்றில் இங்கு பலர் இனவாதம் பேசுகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ஓர் இனவெறியர். இவர் விவாதத்துக்குரிய தலைப்பில் பேசாது குறுந்தூர்மலை தொடர்பில் பேசும்போது மௌனிகளாகி இருந்த சிலர் நான் இந்த விடயம் தொடர்பில் பேசும்போது விவாதத்தின் தலைப்புக்கு முரணாக பேசுவதாக கூறுகின்றனர். குறுந்தூர்மலை விடயத்தில் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம், எமது உயிரை கொடுத்தாவது ஆக்கிரமிப்பை தடுப்போம் என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட பணியாளர் மட்ட ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதியை பெற்ற பின்னர் வெளியிடப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு நிதியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களுள் தனது ஒப்புதலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பணியாளர்கள் நிலை ஒப்பந்தம் IMF நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதும் ஒப்பந்தம் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் குழுவுடன் எவ்வித உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவில்லை என சபை தலைவர் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தன் இன்று தெரிவித்தார். இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர்கள் மட்ட ஒப்பந்தத்தை மாத்திரமே எட்டியுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தத்தை எட்டுவதற்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கும் இடையே தெளிவான வித்தியாசம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று ராஜாங்க அமைச்சர்களின் நியமனம் தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் பொருளாதார நெருக்கடியில் இந்த ராஜாங்க அமைச்சர்கள் தேவைதானா என்று கேட்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்தார். இன்றைய சபை அமர்வில் உரையாற்றிய அவர், இவ்வாறு கேட்பவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று பதவியேற்ற ராஜாங்க அமைச்சர்களுக்கு அதிகாரம் விசேடமாக வழங்கப்படவில்லை, அத்துடன் சம்பளம் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தில் இருந்து விலகி நாடாளுமன்றில் சுயாதீனமாக செயற்பட ஆரம்பித்ததை தொடர்ந்து 13 உறுப்பினர்களின் பேச்சுரிமை முடக்கப்படுகின்றமை மக்கள் ஆணைக்கு விரோதமானது. எமது பேச்சுரிமையை பாதுகாக்க அவதானம் செலுத்துமாறு முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும சபாநாயகரிடம் வலியுறுத்தினார். சபாநாயகர் தலைமையில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி நாடாளுமன்றில் 4 குழுவினர் சுயாதீனமாக செயற்படுகிறார்கள். 3 சுயாதீன குழுக்களுக்கு விவாதத்தின் போது உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கப்படுகிறது, ஆனால் 13 உறுப்பினர்களை உள்ளடக்கிய எமது குழுவுக்கு நிறைவடைந்த இரு விவாதத்தின் போதும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. இவ்விடயம் குறித்து ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், சபை முதல்வர் மற்றும் ஆளும் தரப்பின் பிரதமர் கொரோடா உள்ளிட்ட உரிய தரப்பினருக்கு அறிவித்தோம். இருப்பினும் எமது கோரிக்கை குறித்து இதுவரை அவதானம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்குமாறு கூறி தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு நேற்று மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார்.
கடந்த 9 மாதங்களில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 150 தமிழக மீனவர்களை புதர்க நடவடிக்கைகள் மூலம் விடுவிக்க உதவியமைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் புதுச்சேரி மீனவர்கள் உள்ளிட்ட 12 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளியுறவுத்துறை அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். தற்பொழுது வரையில் 23 மீனவர்களும் 95 மீன்பிடி படகுகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த கடிதத்தினூடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம அலுவலகர் பிரிவு மட்டத்திலிருந்து சகல தரப்பினரையும் இணைத்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையான தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கிராம அலுவலகர் பிரிவு மற்றும் கிராமிய பொருளாதார மறுசீரமைப்பு கேந்திரமாக உடனடியாக வலுவூட்டும் தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாடு பூராகவும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அரச சேவையாளர்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடுபுறாகவும் பொருளாதார மறுசீரமைப்பு கேந்திர நிலையங்கள் 2 வாரத்திற்குள் அமைக்க உள்ளதாக மாவட்ட செயலாளர்கள், பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் செயலாளர் ஆகியோர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனுடன் உறுதியளித்துள்ளனர். இதன்படி குறித்த குழு எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் ஸ்தாபித்து நிறைவுறுத்த உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கிராம அலுவலர் பிரிவு மட்டம் மற்றும் பிரதேச செயலாளர் பிரிவுகள் மட்டத்தில் பொருளாதார மறுசீரமைப்பு ஸ்தாபிக்கப்பட உள்ளதுடன் அதன் பணிகள் தேசிய குழு ஒன்றினூடாக கண்காணிக்கப்பட உள்ளது. பல்வேறுபட்ட இடையூறுகளை புறந்தள்ளி நாட்டின் நிதியை தேசத்தின் நலன் மற்றும் மக்களின் நலன் பயன்படுத்த வேண்டியது சகல அரசு அதிகாரிகளினதும் பொறுப்பு என பிரதமர் தினேஷ் குணவர்தன வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் சாபக்கேடு என கம்மை பலர் சொல்லிக் கொண்டு திரிகின்றனர். இவ்வாறு சொல்லிக் கொண்டு திரிபவர்கள் தமிழ் மக்களுக்கு இதுவரை என்ன செய்தார்கள் என்றுதான் கேட்க வேண்டும் என இன்று ராஜாங்க அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் சபையில் தெரிவித்தார். ஒன்றுமே செய்யவில்லை, வெளிநாட்டு பயணம் மற்றும் பணத்தை சுருட்டும் வேலையை தான் பார்த்து கொண்டு இவர்கள் இருக்கிறார். கிழக்கு மாகாணத்தில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் நான் அரசியல் நடவடிக்கைகளை விடுகிறேன். அன்று 2008ஆம் ஆண்டு முதல் செயல் அற்று கிடந்த மாகாண சபையை எமது கட்சி தான் தூக்கி நிறுத்தியது. இன்று வரை நாம் தமிழ் மக்களுக்காக உழைத்து வருகின்றோம் என்றார். நாட்டுக்கு முழு துரோகம் செய்தவர்களை ராஜாங்க அமைச்சர்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்தார். இன்றைய சபை அமர்வில் உரையாற்றிய அவர், ரணில் வேறு ஒருவரின் சொல்லுக்கு ஆடுபவர், அவருக்கு கீழ் உள்ள அமைச்சர்கள் இன்னும் சிலரின் சொல்லுக்கு ஆடுபவர். ஆகவே இப்படியான நிலையில் ரணில் இன்னும் கொஞ்ச காலம் தான் ஆட்சியில் இருப்பார். ராஜாங்க அமைச்சர்களுக்கு சம்பளம் இல்லை என்று கூறுகிறார்கள், ஆனால் அனைத்து வழிகளிலும் அவர்களுக்கு சலுகைகள் செல்லும். நாட்டை கொள்ளையடித்து நாசமாக்கியவர்கள் இப்போது மீண்டும் நாட்டுக்குள் வந்துவிட்டார்கள், அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்தவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை எதிர்வரும் 13ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி அவருக்கு எதிராக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சராக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? ஹோமோடின் கரையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர்மாடி அடக்குமனைகள் முன்பதிவுக்கு இன்றே வந்துங்கள். வட மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதனை தொடர்ந்து வைத்தியர் திலீப் லியனகே இன்று யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலாநிதி சத்தியமூர்த்தியினை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அலுவலகத்தில் சந்தித்துள்ளார். இச்சந்திப்பில் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர தேவைக்கான மருத்துவ உதவிகள் மற்றும் இடர்காலத்திற்கான ஒதுக்கீடுகள், மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள சேவைகள் பற்றி கலந்துரையாடப்பட்டது. கௌரவமான உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டும் என்னும் தோணி பொருளில் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அனுசரணையோடு குருநகரில் இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நிரந்தரமான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இடம்பெற்று வரும் 100 நாள் செயற்திட்டத்தில் 39வது நாளான இன்றைய தினம் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை உடன்பிறத்த கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வுகளுக்காக மக்கள் குரல், இலங்கையின் வடக்கு கிழக்கில் மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டும் போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்.
இலங்கையின் உத்தியோகபூர்வ ஆன்மீக செலாவணி கையிருப்பானது வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூலை மாதம் உத்தியோகபூர்வ அந்நிய செலாவணி கையிருப்பு 1817 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இந்த அந்நிய செலாவணி கையிருப்பானது 2022 ஆகஸ்ட் மாதத்தில் 1716 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியமானது 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதியுதவியாக வழங்க இணக்கம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. போராட்ட செயற்பாட்டாளரும் நடிகையுமான தமிதா அபேரத்ன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவரை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பின்னர் எதிர்வரும் 14 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைந்து அதன் சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பெயரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பத்ரமுளை தியத்த உயர்நீதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போதே தமிதா அபேரத்ன கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கொழும்பு வாழைத்தோட்டம் பகுதியில் சிலரினால் கூடிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள செபாஸ்டியன் மாவத்தை பிரதேசத்தில் குறித்து சிலரினால் பெண்ணொருவரும் ஆணொருவரும் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டுள்ளனர். இதன்போது காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த ஆண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 43 வயதுடையவர் எனவும் அவர் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் சந்தேக தப்பியோடியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வாழைத்தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாதுக பின்னவல பிரதேசத்தில் 15 வயது சிறுமியொருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் குறித்த சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் பாதுக்கு பிரதேசத்தில் வசிக்கும் 19 வயதிற்கும் 27 வயதிற்கும் இடைப்பட்ட 5 இளைஞர்கள் பாதுக்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சிறுமி இளைஞர் ஒருவருடன் காதல் தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவருடைய அழைப்பின் பெயரில் பாதுக்கு வால்கிளை பகுதிக்கு சிறுமி சென்றுள்ளார். இதன்போது குறித்த இளைஞனுடன் ஏனைய நால்வரும் இணைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமி அவிசாவளை வைத்தியசாலையில் சட்ட வைத்தியரிடம் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுகாப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.